லாசா ரா என்று அழைக்கப்பட்ட லாசா ராமமிருதம் 1916 ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி பிறந்தார். இவருடைய முன்னோர்கள் திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்தவர்கள் என்பதால் தன்னுடைய பெயரை லால்குடி சப்தரிஷி ராமமிருதம் என்பதன் சுருக்கமாக லாசா ரா என்று பெயரில் எழுதி வந்தார். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 6 நாவல்கள், 2 வாழ்க்கை வரலாற்று நூல்கள் உட்பட பல நூல்களை லாசா ரா எழுதியுள்ளார். இவர் மணிக்கொடி காலத்தில் இருந்தே எழுதி வந்தார். லாசாராவின் முதல் கதை 18வது வயதில் வெளியானது. தொடக்கத்தில் சிறுகதைகள் மட்டுமே எழுதி வந்த லாசாராவை தன்னுடைய 50வது வயதில் சென்னை வாசகர் வட்டம் புத்திர என்ற புதினத்தை எழுத வைத்தது. இவருடைய புத்திர மற்றும் அபிதா போன்ற புதினங்கள் மொழி நடையால் தனித்து சிறந்து விளங்கும். லாசாராவின் படைப்புகள் பல இந்திய அயல்நாட்டு மொழிகள் பலவற்றில் மொழியாக்கம் செய்யப்பட்டு பல இந்திய தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கின்றன.